நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னும் ஒரு இன்றைய பார்வையில் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே லண்டனில் மாத்திரமல்லாமல் உலகின் பல பகுதிகளிலும் தமிழர்கள் நடத்துகிற கூட்டங்கள், ஊர்வலங்கள், நிகழ்ச்சிகள் அங்கெல்லாம் போனால் அங்கே ஆக குறைந்தது ஒரு சிலர் நின்று கொண்டு ஒரு படிவத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படிவத்தை நிரப்பித்தாருங்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த படிவத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும் என்று கேட்டால், இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை தொடர்பாக நீதி கேட்டு 1 மில்லியன் பேருடைய கையெழுத்தை நாங்கள் திரட்டி கொண்டிருக்கிறோம், உங்களுடைய கையெழுத்தையும் இதில் பதிவிட வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய வேலை திட்டமாக இது நடைபெறுகிறது. இப்படி ஒரு துண்டு பிரசுரத்தை அவர்கள் எங்களிடம் கொடுக்கிறார்கள். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி என்பது போன்று 1 மில்லியனில் நீங்களும் ஒருவர் என்று அதற்கு இவர்கள் தலைப்பிட்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இது ஒரு அரசியல் வேலை திட்டமாக இவ்வாறு ஒரு அவலம் தமிழர்களுக்கு நடந்தது என்பது பற்றி ஒரு பரப்புரை நோக்கத்தில் செய்யப்படுகிற ஒரு திட்டமா, அல்லது உண்மையில் ஐக்கிய நாடுகள் சபைக்குள் இந்த கையெழுத்துக்களை சேர்த்து கொண்டு கொடுப்பதன் ஊடாக ஒரு சர்வதேச விசாரணைக்குரிய அழுத்தத்தை கொண்டு வர முடியுமா என்பது எங்களிடம் இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. ஆக இந்த வேலை திட்டத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய உள்ளக அபிவிருத்தி விவகார அமைச்சர் எங்களோடு இன்றைய பொழுது இணைந்து கொண்டிருக்கின்றார். அது தவிர அவர்களுடைய இன்னும் ஒரு உறுப்பினர் தொலைபேசி வழியாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். இவர்களோடு இந்த வேலை திட்டம் பற்றி இன்றைய பொழுது நாங்கள் பேசலாம். எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற அமைச்சர் பாலாம்பிகை முருகதாஸ் அவர்கள், வணக்கம் பாலாம்பிகை. வணக்கம் தினேஷ், வணக்கம் ஐவிசி நேயர்களே. உண்மையில் இந்த லீஃப்லெட், இந்த தொண்டு பிரசுரம் கையில் கிடைத்த பொழுது எனக்கு அதனுடைய தலைப்பு போட்டிருந்தது பிடித்திருந்தது. மேலே 1 மில்லியனில் நீங்களும் ஒருவர், நீங்களும் எல்லாம் 1 கோடி மாதிரி இருந்தது. இப்போது 1 மில்லியன் கையெழுத்துக்களை எடுத்து நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே கொண்டு போய் கொடுக்க போகிறீர்கள். இதுவரையில் எத்தனை எவ்வளவு கையெழுத்து நீங்கள் எடுத்து? உலகளாவிய ரீதியாக 135,000 மேலே எடுத்துட்டோம் கையெழுத்து. உண்மையில் இந்தியாவில் இதை மும்முரமாக கூட செய்யலாம். இந்தியா முதலிடமாக நின்று செய்து இலங்கை தாயகத்தில் அங்கே உங்களுக்கு தெரியும் அங்கத்தைய நிலவரம், அங்கே வைக்க முடியாத இடத்துல 2ஆம் இடத்தில் நிற்கிறார்கள். அவ்வளவு உற்சாகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் ஆஸ்திரேலியா நிற்கிறது, 4ஆம் இடத்தில் UK நிற்கிறது. ஆனால் இது வந்து ஒன்லைன்லேயும் செய்ய ஒன்லைனில் தான் இவ்வளவு கையெழுத்து நடைபெற்றுகின்றது. இது பத்திரமாகவும் நாங்கள் நேரடியாகவும் அவர்களுக்கு இது கொடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதில் உண்மையாகவே நிறைய வந்திருக்கிறது. அதில் இனி அதை நாங்கள் அதையும் சேர்த்து இது ஒரு சைட்டாக ஆட் பண்ண போகின்றோம். உண்மையாக இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் கையெழுத்திட்டுருக்கிறார்கள் என்று சொல்லி. www.tgt-icc.org அந்த வெப்சைட்டுக்கு போனால் தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் அங்கே கையெழுத்துகள் வாங்கி இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இதில் பிரசுரத்தில் குறிப்பிட்டிருக்கிற விடயம், தமிழின படுகொலையாளிகளை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்திடம் பாரப்படுத்துமாறு ஐநாவை கோரும் 1 மில்லியன் கையெழுத்தில் நீங்களும் ஒருவராகுங்கள். ஐக்கிய நாடுகள் சபையில் இதனை கொண்டு போய் நீங்கள் கொடுக்க போகிறீர்கள். 1 மில்லியன் அல்லது 10 லட்சம் பேருடைய கையெழுத்துக்களை பெற்றுக்கொண்டு இதுவரையில் 1.5 லட்சம், எவ்வளவு காலமாகும் மிச்சம் கிட்டத்தட்ட 880,000 கையெழுத்துக்களை பெறுவதற்கு எவ்வளவு கையெழுத்து வந்து? இப்போ நான் சொன்னேன் இது ஆன்லைனில் வந்தது மட்டும்தான் 1,30,000. சரி, படிவங்களில் 1,00,000 மேலே வந்திருக்கு. இந்தியாவிலே படிவத்தில் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ 1,00,000 மேல படிவத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் என்று படிவங்களில் வந்து UKலும் இருக்கிறது. நாங்கள் இன்னும் அதை அட் பண்ணவில்லை. அது வந்து என்ன செய்ய போகணும்னு சொன்னால் அதுவும் ஒரு சைட்டாக, இது இந்த வெப்சைட்டில் வந்த மாதிரி அதுவும் ஒரு சைட்டாக அதையும் ஸ்கேன் பண்ணி அதையும் போட போகின்றோம். ஆனால் இது வந்து நாங்கள் இந்த வேலை திட்டத்தின் தொடங்கினதன் நோக்கம், நாங்கள் ஒரு வேலை திட்டம் செய்ய வேண்டுமோ, இப்படி ஒரு கேம்பெயின் செய்ய வேண்டுமோன்ற நோக்கத்தில் தொடங்கவில்லை. உண்மையிலேயே இந்த வேலை திட்டம் தொடங்கியக்க நாங்கள் வந்து பெரிய பெரிய ஹியூமன் ரைட்ஸ் லோயர்ஸ் ரோபர்ட் அவரோடு எல்லாம் கதைச்சு, இப்போ ப்ரொஃபஸர் பாயில்ஸ் எல்லோரும் சேர்ந்து பெரிய பெரிய ஹியூமன் ரைட்ஸ் லோயர்ஸ் எல்லாம் கதைச்சு அட்வைஸ் பண்ணி இது உங்களுக்கு சாத்தியமாக இருக்கலாம், இப்படியான இதுகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால்
போர்க்குற்றவாளி என்றும் இனப்படுகொலை செய்தவன் என்றும் நாங்கள் வாயால் கதைத்தா போதும். செயல்பாட்டிலும் இதை செய்து நாங்கள் அதை தகுந்த முறையிலே யுஎனுக்கு கொண்டு போகமாயிருந்தால் எங்களுக்கு ஒரு இதுகள் சாத்தியக்கூறுகள் நடைபெறலாம் என்ற ஒரு அட்வைஸின் மூலம்தான் நாங்கள் இதை செய்ய தொடங்கியிருக்கோம். இப்போ நான் கேட்க முதல்ல நீங்கள் அந்த பதில் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நாங்கள் அதை திருப்பி கேட்க வேண்டும். காரணம் இப்போ பொதுவாக இருக்கிற கேள்வி வந்து ஒவ்வொருதரும் ஒவ்வொரு வேலை திட்டங்களை செய்வார்கள். இப்போது பொதுவாக எங்களுக்கு தெரியும் இந்த அரசியல் வேலை திட்டம் ஒன்று ஒன்று இருக்கிறது, பரப்புரை நோக்கங்களுக்காக செய்வது என்பது ஒரு ஒன்று இருக்கிறது, உண்மையிலேயே சில விடயத்தை செய்து விடலாம் என்பதற்காக செய்வதும் இருக்கிறது. இது எல்லாமே அவற்றுக்குரிய நோக்கங்கள் இருக்கும். தமிழர்களை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய ரீதியில் அங்கு ஒரு இனப்படுகொலை நடந்தது, போர்க்குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்பது பற்றிய விடயத்துக்கு 10 லட்சம் பேரிடம் அந்த தகவலை கொண்டு செல்வது என்பதே ஒரு ஒரு முக்கியமான வேலை திட்டம் தான். அந்த கோணத்தில் தான் நான் கேட்கிறேன். ஆகவே அப்படி ஒரு பரப்புரை அல்லது இது மக்களிடம் கொண்டு போக வேண்டும் என்கிற ஒரு அரசியல் வேலை திட்டம் தானா, அல்லது இதனை நீங்கள் சொல்வது போன்று உங்களோடு இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சட்டத்தரணிகள் என்னுடைய ஆலோசனையின் பேரில் உண்மையாக 10 லட்சம் பேருடைய கையெழுத்து சேர்த்தான பிறகு அதனை கொண்டு போய் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையில் நீங்கள் கையெழுத்தால் அவர்கள் அதனை வைத்து கொண்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கை வைப்பார்கள் என்கிற எதிர்பார்ப்பில் தான் நீங்கள் இதனை செய்கிறீர்கள். அதனை செய்ய முடியும் என்று அந்த சட்டத்தரணிகள் அல்லது பேராசிரியர் போயில் அவர்கள், கியூசி ரோபர்ட்சன் அவர்கள் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படித்தானே? ஆமாம். ஆக இந்த 10 லட்சம் வந்தால் இதை நீங்கள் ஐநாவில் கொடுத்தால் அங்கே ஒரு நடவடிக்கை வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். நடவடிக்கை வரமாட்டே எதிர்பார்ப்பில் தான் நாங்கள் இப்போ செய்துட்டு இருக்கிறோம். இப்படி நாங்கள் வந்து எங்கள் எதேச்சையாக எங்கள் முடிவில் செய்யவில்லை. இப்படி இப்படி பல சட்டத்தரணிகள் ஆலோசகர்கள் மூலம் ஆலோசனை எடுத்துத்தான் இந்த வேலை திட்டத்தை கொண்டு போகிறோம். இப்போ இது ஒரு பரப்புரையாக மட்டும் செய்யவில்லை என்று நான் முன்னே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனபடியால் இது நாங்கள் செய்யப்பட வேண்டும். இது வந்து எங்கள் மக்கள் உற்சாகமாக செய்ய வேண்டிய வேலை ஒன்று. இப்போ ஒவ்வொரு மக்களும் இப்போ சில வழியில் இதில் கையெழுத்து சில பேர் இட்டிருப்பார்கள், சில பேர்கள் கையெழுத்து இட வேணும் என்று சொல்லி நாட்களை கடத்தி கொண்டும் இருக்கிறார்கள். அப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் நான் இப்போ மக்களை சொல்கிறேன், ஒட்டுமொத்த மக்களும் இதில் முன்வர வேண்டும். நான் ஏதாவது டெட்லைன் வச்சுருக்கீங்களா? இத்தனாம் தேதி கிளையில் முடிக்கலாம்? இந்த ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளே முடிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து வருகின்ற அறிக்கை செப்டம்பரில் வரும் அறிக்கையோடு இதையும் சேர்க்க வேண்டும். அந்த அறிக்கை வரும் அறிக்கையில் இவ்வளவு மில்லியன் மக்கள் கையெழுத்து வச்சிருக்கிறவங்க இதுவும் அதோடு சேர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஜூலை 15ஐ கடைசி நாளாக வைத்திருக்கிறோம். இந்த இடத்தில் ஆறுமுகம் எங்களோடு இருக்கிறார், அவரோடும் இணைந்து கொள்ள வேண்டும். வணக்கம் ஆறுமுகம் அவர்களே. வணக்கம் நேயர்களுக்கும். இப்போது எங்களோடு பாலாம்பிகை முருகதாஸ் அவர்கள் இங்கே நிகழ்ச்சி நேரடியாக இணைக்கிற பொழுது உங்களையும் நாங்கள் சேர்த்துக்கொண்டு இருக்கிறோம். எனக்கு தெரிய நானே நேரடியாக கண்டிருக்கிறேன், நீங்கள் ஆங்காங்கே கூட்டங்களில் சில படிவங்களை வைத்து இது போன்ற ஒரு ஒரு துண்டு பிரசுரத்தையும் காட்டி நீங்கள் அதனை பதிவு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். லண்டனை பொறுத்த வரைக்கும் போது பாலாம்பிகை அவர்கள் சொல்கிறார், தமிழகத்தில் அதிகமான கையொப்பங்கள் சேர்ந்திருக்கின்றன, இன்னும் பல இடங்களில் அதிகமான கையொப்பங்கள் சேர்ந்திருக்கின்றன. பிரித்தானியாவை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு அந்த மாற்றங்கள் எதுவும் இல்லை, அல்லது ஒரு 4வது இடத்தில் தான் இந்த ஒப்பங்கள் சேர்ந்திருக்கின்றன என்று. லண்டனில் எந்தளவு தூரம் ஆர்வம் இருக்கிறது இந்த இந்த நீங்கள் செய்கிற இந்த வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும்? இங்கேயும் அதை வந்து வெப்சைட்டில் செய்த எண்ணிக்கை தான் 4வது இடத்துல இருக்கின்றது. சரி, தற்றும் நாங்கள் பத்திரங்களிலும் அந்த கையெழுத்துக்களை வேண்டி அனுப்பிக்கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவில் அதில் மொத்தம் பத்திரங்களுடைய எண்ணிக்கை கணக்கிடப்படும். சரி, அவை ரெண்டும் சேர்த்து வரைகளே கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இலங்கையுடன் ஈழத்தில் ஒப்படைக்களை நாங்கள் இங்கே செய்த இங்கே உள்ள நவீன தொழில்நுட்ப வசதிகள் உள்ள நாட்டிலே படித்தவர்கள் உள்ள இடத்துல அவர்கள் இதில் பங்களிப்பு செய்வது மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகிறது. ஏன் குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? இப்போது இது போன்ற கையெழுத்து வேட்டைகள் என்பது நீண்ட காலமாக பல இடங்களில் நடந்திருந்த ஒரு சூழலில் பலரும் கையெழுத்து சேர்ப்பார்கள், மின்னஞ்சலில் ஒப்பங்கள் சேர்ப்பார்கள். இவையெல்லாம் எங்கேயாவது யாரிடையாவது ஒரு இடத்தில் அநேகமான நேரங்களில் ஒரு மூளையில் கிடப்பில் போட்டுவிடும். ஆக இந்த மின்னஞ்சலில் செய்யக்கூடிய இது போன்ற கம்பெயின்கள் இது போன்ற கையொப்பங்கள் எல்லாம் பல சந்தர்ப்பங்களில் அர்த்தமற்றதாகி போகியிருக்கிறது என்கிற ஒரு மனோநிலை பலருடைய மனதில் இருக்கிறபடியினால் இதனையும் அவர்கள் அப்படி பார்க்கக்கூடும் இல்லையா? அப்படி இது பற்றி உங்களுடைய பேசுகிறார்கள் அல்லது இப்படி சொல்லப்படுகிற கருத்துக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள்? இதுவும்
கிடப்பிலே போடக்கூடிய இன்னும் ஒரு வேலை திட்டம் தான் என்று சொன்னால் நீங்கள் நீங்கள் என்ன சொல்வீங்க? இல்லை, மன்னிக்கவனும், எதுவுமே கிடப்பிலே போடப்பட்டதில்லை. நாங்கள் சர்வதேச சுயாதீன விசாரணை வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கையெழுத்து வேண்டினோம். அதை இங்கே பிரித்தானியா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக கொடுத்து பிரித்தானியாவில் அந்த சர்வதேச விசாரணை வேண்டுமென்ற குரலை பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஒலிக்க வைத்தோம். அதன்படி இன்றும் டேவிட் கமரூன் அந்த கருத்தை முன்வைத்து கொண்டே இருக்கின்றார். ஆனபடியாக அது வீண் போகவில்லை. இது இரண்டாவது வந்து இது வந்து வேறுபட்ட ஒன்று. இது சர்வதேச விசாரணை நடந்து இந்த செப்டம்பர் வரை அறிக்கை வரும் பொழுது அதன் பின் என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் மனித உரிமை சபையை கேட்பதற்கான ஒரு கையெழுத்து போராட்டம் தான் இந்த போராட்டம். இந்த இதன் ஊடாக நாம் அந்த வரும் அறிக்கையை அறிக்கையின் பின் அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கும்படி ஐக்கிய நாடு சபை மனித உரிமை சபையை கேட்பதற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு போராட்டம் தான் இந்த போராட்டம். இப்போதோ இந்த விசாரணை அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினால் வெளியிடப்பட்டதன் பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அழுத்த கருவியாகத்தான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா? நான் அந்த விடயத்தை அப்படியே பாலாம்பிகை அவர்களிடம் உங்களுக்கு கொண்டு வர முடியும். இப்போது ஆறுமுகம் சொல்கிற விடயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி ஒன்று தெளிவிற தெளிவாக எதனை சாதிக்க இந்த கையெழுத்து வேட்டை முனைகிறது என்கிற விடயத்தை அவர் தொடுகிறார். உங்களிடம் நான் கேட்பதாக இருந்தால் அதே விடயத்தை இப்போது செப்டம்பரில் ஒரு அறிக்கை வரப்போகிறது. அது விசாரணை அறிக்கை, இவர்கள் குறிப்பிட்ட சர்வதேச விசாரணை முடிந்து அறிக்கை வருகிறது. அதனை வைத்து கொண்டு அதனை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு செல்லுங்கள், இந்த உள்ளூர் விசாரணை என்கிற கோதாவில் அதனை முடக்கி விடாதீர்கள் என்கிற ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு யோசனையை அல்லது கோரிக்கையை தான் நீங்கள் முன்வைக்கிறீர்கள் என்றால் யாரை நோக்கி, குறிப்பாக யாரிடம் கொண்டு போய் இந்த கோரிக்கை கொடுக்க போகிறீர்கள்? இந்த இதன் ஊடாக நீங்கள் மிக குறிப்பாக சாதிக்க முனைவது என்பது என்ன? யா ஐக்கிய நாடுகள் சபை மிகப்பெரிய நிறுவனம், எங்கே யாரிடம் கொடுத்து இதனை நீங்கள் இந்த இந்த இதன் மூலமாக என்னத்தை சாதிக்க முடியும்? இதை ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலிடம் தான் கொடுக்க போகும். இதை கொண்டு போய் கொடுத்தால் அவர்கள் இதை இந்த இதனை ஒரு பொருட்டாக மதிப்பார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் உங்களிடம் இருக்கிறது? நிச்சயமாக இத்தனை லட்சம் மக்களும், இத்தனை லட்சம் மக்கள் மீன் 10 லட்சம் எடுக்கலாம், மேலாகவும் எடுக்கலாம். இத்தனை லட்சம் மக்கள் மற்றது தாயகத்தில் உள்ள மக்களும் கேட்கிறார்கள், புலம்பெயர்ந்த மக்களும் கேட்கிறார்கள், தமிழகத்தில் உள்ள மக்களும் கேட்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் கேட்கைக்குள் இப்பொழுது யுஎன் என்றது என்னதுக்கு இருக்கிறது? மக்களின் இதுகளை தட்டி கேட்பதற்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள், நியாயத்தை தட்டி கேட்பதற்கு, எங்களுக்கான இதுகளை கேட்பதற்கு இருக்கிறபடியால் நாங்கள் இதுகளை கொண்டே செய்தால், இது இத்தனை லட்சம் கையெழுத்தையும் கொண்டு போய் பாரப்படுத்தினால் அவர்கள் கட்டாயம் இதை செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? ஆறுமுகம் அவர்களை உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது? பாலாம்பிகை அவர்கள் சொல்கிறார் தனக்கு இதனை இதில் 10 லட்சம் ஒப்பங்களை உருவாக்கி கொண்டு போய் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையில் முன்வைத்தால் அங்கே இதனை ஒரு பொருட்டாக மதித்து ஆம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த விசாரணையினுடைய பொறுப்பை விட்டாக வேண்டும் அல்லது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது எப்படி அந்த நடவடிக்கைகள் நடக்கும் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அவர் நடக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இந்த மனித உரிமை பேரவையிலிருந்து வரும் என்கிற ஒரு நம்பிக்கை பாலாம்பிகை அவர்களுக்கு இருப்பதாக சொல்கிறார். உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறார்? இது நடைமுறைக்கு ஏற்ற ஒரு செயல்பாடாகத்தான் சட்ட வல்லுநர்களாலே ஆராயப்பட்டு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது அதுக்கு இன்னும் ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், மேற்குலகுகளும் அமெரிக்காவும் இன்று எமது திசை திருப்புற நிலையில் இருக்கிறது இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து. நாங்கள் இன்று அந்த அரசுகளை நம்பாமல் மக்கள் மூலமாக சர்வதேச ஐக்கிய நாடு சபைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதன் ஊடாக இதை நாங்கள் அந்த அறிக்கை விசாரணை அறிக்கை வரும் பொழுது அதை நாங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தும்படி கேட்டுக்கொள்வதற்கான ஒரு அழுத்தமேகத்தான் இது கணிக்கப்படுகிறது. நம்பிக்கையை தாண்டி ஒரு யதார்த்தம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அது நடக்கும் என்கிற ஒரு 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 தெளிவு உங்களுடைய கருத்தில் இருப்பதா போன்ற இருக்கிறது. உங்களுக்கு எங்கிருந்து இந்த தெளிவு வருகிறது? அந்த சட்ட நிபுணர்கள் நீங்கள் பேசியவர்கள் சொன்னார்களா 10 மில்லியன் கையொப்பம் எடுங்கள், இதனை இவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள்? இது நீங்கள் பிரதமருடைய சில அறிக்கைகளை பார்த்தால் அவர் அதை குறிப்பிட்டிருக்கின்றார். அது நாங்கள் இதன் மூலம் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது அங்கே அடுத்த கட்டமாக அந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அவர்கள் பாடப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி கூறியிருக்கின்றார்.
அதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து செல்கின்றோம். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது தமிழர்கள் மட்டுமல்ல, சர்வதேசத்தில் உள்ள அனைத்து இன மக்களையும் ஒன்று திரட்டி இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் ஊடாக அந்த மக்கள் தொடர்ந்தும் ஐக்கிய நாடு சபைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துறதாகத்தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் மக்கள் மட்டுமல்ல, நாங்கள் சட்டத்தரணிகள் அல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், அப்படி பல திசைகளில் ஊடாக நாங்கள் சர்வதேசத்துக்கு இந்த சர்வதேசத்துக்கும் ஐக்கிய நாடு சபை மனித உரிமை சபைக்கும் அழுத்தத்தை கொடுப்பதன் மூலமாக இதை அந்த குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இன அழிப்பு செய்தவர்களை கொண்டு செல்வதற்கான நடைமுறையாகவே இது இருக்கிறது. இந்த வேலை திட்டம் என்பது இந்த அமைச்சுகளுக்கு அப்பால் எல்லோரும் சேர்ந்து இப்போது பொதுவாக நீங்கள் சொல்கிறீர்கள், இணையத்தில் சென்று இந்த www.tgte-icc.org என்கிற அந்த இணையதளத்துக்கு சென்றால் இந்த இதில் விண்ணப்பத்தில் கையெழுத்திடலாம் என்பது அவர்கள் சொல்கிற தகவல். இந்த இணையத்தில் சென்று பதிவு செய்யலாம், அல்லது நீங்கள் ஆங்காங்கே கொடுக்கிற அந்த படிவங்களிலும் செய்யக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆக நேர்கள் இங்கே வெளிநாடுகளில் நடக்கிற ஒரு வேலை திட்டம் பற்றி இன்றைய பொழுது நாங்கள் பேசியிருக்கிறோம். நான் இருக்கிறேன் கனடா முதற்கொண்டு வட அமெரிக்காவினுடைய அத்தனை பிரதேசங்கள், ஐரோப்பா, இன்னும் இலங்கை, தமிழகம் என்று எல்லா இடங்களிலும் இந்த கையெழுத்து வேட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு நம்பிக்கையோடு செய்கிறீர்கள் நான் நினைக்கிறேன், இது வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நன்றி, நீங்கள் எங்களுடைய நிச்சயமாக நிச்சயமாக வெற்றி பெறும், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். வலாம்பிகை முருகதாஸ் எங்களோடு இன்றைய பொழுது வந்திருக்கிறீர்கள், மீண்டும் உங்களுக்கு நன்றி. நன்றி. அதே போன்று சொல்லுங்க, இந்த நிகழ்வுக்கங்களை அழைத்து இந்த பேட்டியை எடுத்ததுக்கு உங்களுக்கு மிகவும் நன்றி. ஐபிசி தொலைக்காட்சி தாவசத்தாருக்கும் எங்களுக்கு மிகவும் நன்றி சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அது பாலாம்பிகை முருகதாஸ் அவர்கள் அதுபோன்று எங்களோடு இணைந்து கொண்டிருந்தவர். ஆறுமுகம் எங்களோடு இணைந்து கொண்டு பல விடயங்களை பேசியிருக்கிறீர்கள். 1,00,000 15ஆம் தேதிக்கு முதல் சேரும் என்று நம்புவோமாக. நன்றி எங்களோடு இணைந்து கொண்டு வைக்கா. ஆறுமுகம் அவர்கள் மறுபடியில் எங்களோடு விடைபெறுகிறார். நேர்கள் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய பொழுதுக்கு பாலாம்பிகை முருகதாஸ், ஆறுமுகம் ஆகியோரோடு இன்றைய நிகழ்ச்சியில் விடைபெறும் நான் தினேஷ்குமார். மீண்டும் சந்திக்கலாம், அதுவரை நன்றி, வணக்கம்.